மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான மேக்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு காட்சி காரணவியல். காட்சி காரணவியல் ரீசனிங், ஏற்கனவே ரீசனிங் சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், அது பார்ட் ஒன்று. இந்த வீடியோ பார்ட் 2. இந்த பார்ட் 1 என்ன பார்த்தோம், பிக்சர் படம் கொடுத்துருவாங்க, அந்த படத்தில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அல்லது செவகங்கள் இருக்குது அல்லது முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், படங்களை எண்ணுதல், அது பார்த்தோம். இது டைப் 2ல் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்ற எடுத்துக்காட்டு கணக்குகளை நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ரைட், வாங்க பார்க்கலாம். வினா எண் 1, ஃபைண்ட் த லாஸ்ட் காலம், கடைசியாக உள்ள பகுதியில் என்ன வரும். மொத்தமாக நமக்கு 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 பாக்ஸில் 3 கொடுத்துட்டாங்க, ஃபில் பண்ணிட்டாங்க, 4வது எது வரும். இதை நம்மளுடைய புத்தி குருவி மூலமாக யோசித்து இதை போடணும். ரைட், போடலாம் வாங்க. இதை 2 வகையாக போடலாங்க, 2 டைப்ஸில் போடலாம். ஒன்று ரைட்டு லெஃப்ட்டு பாட்டம் டாப்பு. இதில் பாருங்கள், அம்புக்குறி ரைட்டு நோக்கி இருக்குங்களா, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு, அதாவது வலது பக்கமாக இருக்குது இந்த அம்புக்குறி வச்சு நம்ம போடுறோம். 2வது பாக்ஸில் அம்புக்குறி கீழ் நோக்கி இருக்குது, அப்போ பாட்டம் கீழ் நோக்கி இருக்குது. 3வது பாக்ஸில் அம்புக்குறி எப்படி இருக்குது, லெஃப்ட்டு இடது கையை நோக்கி இருக்குது இல்லைங்களா, அப்போ லெஃப்ட்டு. இதில் பாருங்கள், ரைட்டு வந்துருச்சு, பாட்டம் வந்துருச்சு, லெஃப்ட்டு வந்துருச்சு, அப்போ டாப் மட்டும்தான் இன்னும் வரல. அப்போ இதில் அம்புக்குறி எப்படி இருக்கும், டாப்னால் மேலமாக இருக்கும். ஆப்ஷனில் பாருங்கள், எங்கே அம்புக்குறி மேலமாக இருக்குன்னு, ஆப்ஷன் ஏல இல்லை, பியிலும் இல்லை, சியில் இல்லை, டியில் மட்டும்தான் அம்புக்குறி மேலமாக இருக்கின்றது. இது ஒரு வழியில் போடுறதுங்க. இன்னொரு மெத்தடில் போடலாம், திசைகளாக நம்ம இதை மென்ஷன் பண்ணிக்கலாம், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு நான் வச்சுக்கிறேன். இதில் இந்த ஆர்வம் மார்க் அம்புக்குறியை நான் திசைகளாக எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், இது கிழக்கு நோக்கி இருக்கு இல்லைங்களா, அப்போ இதை கிழக்குன்னு எடுத்துக்கிறேன். கீழே மார்க்கிறத நான் தெற்குன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்க, இதை நான் மேற்குன்னு எடுத்துக்கிறேன். அப்போது கடைசி நமக்கு இருக்கிறது வடக்கு மட்டும்தான். அப்போ வடக்கு என்பது அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கணும், ஸோ அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கணும் இல்லைங்களா. அப்போது ஆப்ஷன் டி என்பது நம்ம போடலாம். ஓகே, வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். பார்ட் 1ல் இந்த சம்மை நம்ம பேசியிருப்போம் இதை பற்றி. ஓகே, இப்போ நமக்கு ஒரு நட்சத்திரம் ஸ்டார் கொடுத்துக்கிறாங்க, இந்த ஸ்டாரில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் முக்கோணம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா கை எடுக்காமல் போடக்கூடிய ஸ்டார். அப்போது கை எடுக்காமல் போடக்கூடிய ஸ்டார்களில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது என்றால் 10 முக்கோணங்கள் உள்ளது. கையை எடுத்துகிட்டு ஸ்டார் போடுறது, அதாவது 2 முக்கோணங்களை நம்ம வரைஞ்சோம், அதன் மூலம் ஒரு நட்சத்திரம் வரைகிறோம்னா இதில் 8 முக்கோணங்கள் இருக்கும். இது ரெண்டையும் பார்ட் 1ல் மனப்படம் பண்ணியிருக்க சொல்லியிருப்பேன், அதான் குவஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, கை எடுக்காமல் போட்டால் 10 முக்கோணம் வரும், கை எடுத்து முக்கோணத்தை போட்டோம்னா அதில் 8 முக்கோணம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவரின் மாத வருமானம் ₹28,000, அவருடைய செலவினமும் சேமிப்பும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, அவர் பொழுதுபோக்கிற்கு செலவிடும் தொகையாது. இப்போது ஒருத்தருடைய மாத வருமானம் மொத்தமாக கொடுத்துட்டாங்க 28,000, அவர் போக்குவரத்துக்கு வாடகை பொழுதுபோக்கு சேமிப்பு உணவு இப்படி அதை வந்து எல்லாத்துக்கும் பிரித்து செலவு பண்ணுறாரு, அதில் பொழுதுபோக்குக்காக எவ்வளவு ரூபாய் செலவு செய்கிறார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இங்கே பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, 7% பொழுதுபோக்குக்காக செலவு பண்ணுறாரு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சதவீத கணக்கு. ஓகேங்களா, ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். சரி, வாங்க போடலாம். இப்போது சதவீதம் அப்படின்னாலங்க மொத்த தொகை வந்து 100 வச்சுக்கணும், டோட்டல் மொத்த தொகை வந்து 100 வச்சுக்கணும், 100%, மொத்த தொகை 100%. அப்போ மொத்த தொகை எவ்வளோதாங்க, 28,000 தான் மொத்த தொகை, இது 100%. இதில் 7% என்ன செய்கிறாரு, பொழுதுபோக்கு பயன்படுத்துகிறாரு இல்லைங்களா. அப்போ அந்த 7%னா எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும். இதை பாக்ஸ் மெத்தட் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. பாக்ஸ் மெத்தட் அப்படின்னா என்ன, ஸ்டேட் டு ஸ்டேட்டாக இருக்கிறத வகுத்தரணும், கிராஸ் கிராஸை பெருக்கணும். அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட்னா 7 கொண்டு வந்து 100 கூட வந்து வகுக்கலாம், இந்த 100 28,000 கூட
வகுக்கலாம் சரிங்களா. இந்த ஏழை கிராஸில், அதாவது இப்படி கிராஸாக இருக்கு இல்லைங்களா, 28,000 கூட பெருக்க தான் முடியும், இது வகுக்க முடியாது. ஓகே, அதான் பாக்ஸ் மெத்தட். ஓகே, இப்போ செய்யலாமாங்க. இப்போது இந்த ஒரு ஜீரோக்கும் இந்த ஒரு ஜீரோக்கும் நான் கேன்சல் பண்ணுறேன், அதே போல் இந்த ஒரு ஜீரோக்கும் இந்த ஒரு ஜீரோக்கும் நான் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா நேருக்கு நேராக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அடிக்கிறோம். மீதம் நமக்கு என்னங்க இருக்குது, 280 இந்த ஏழு தான் இருக்குது. இந்த ரெண்டு எப்படி இருக்குது, கிராஸாக இருக்குது இல்லைங்களா, நேரம் இல்லாமல். அப்போ பெருக்கணும், பெருக்குங்க. 280 பெருக்கல் 7, இதை பெருக்குனா 8×56, 2×14=19, 1960 ஆப்ஷன் பி. இதில் பாருங்கள், ஆப்ஷன் பியில் 1960 கொடுத்துருக்காங்க, இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆல்பபெட்டிக் மாடலில் ஒரு சம் கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, நிறைய இது மாதிரி தான் கேட்குறாங்க. ஏபிசிடி 26 லெட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த லெட்டர்ஸ்க்கு உண்டான நம்பரை வச்சு கொஸ்டின் வந்து சஃபில் பண்ணி கேட்குறாங்க. ரைட், இதில் பாருங்கள், இப்படி நமக்கு வந்து ரெண்டு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, ஆங்கில எழுத்துக்களை ஏக்கு நீங்கள் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, பிக்கு 2 வச்சுக்கோங்க, சிக்கு 3 வச்சுக்கோங்க, அதுபோல் ஜெட்டு வரைக்கும் வந்து 26 வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது இந்த எண்களுக்கு என்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போது நமக்கு ஈஸியாக இப்போ ஏ பி சி டி இஎஃப் GHIJ-னு 26 வரைக்கும் நம்ம லெட்டர்ஸ் எழுதி அது கீழே வந்து ஏனா 1, பினா 2, சீனா 3 போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு 7க்கு என்ன லெட்டர் வரும் பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, அப்போ ஜி வரும். இப்போ 7 கீழே நம்ம ஜின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆப்ஷனில் பாருங்கள் எதுலலாம் ஜி இருக்குதுன்னு பாருங்கள், 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, டி வந்து சி கொடுத்துருக்காங்க, அப்போ டின்றது நமக்கு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 3 ஆப்ஷனுமே பாருங்களேன், இதில் வந்து குட்டு குட்டுன்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு என்னவாக இருக்குதுங்க, GOOD இருக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா, அடுத்து இந்த 13 என்ற எண் எந்த லெட்டரை குறிக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்கள் தேவையில்லாமல் என்ன செஞ்சுருக்கக்கூடாது, இந்த 7க்கு ஜின்னு பார்த்துட்டு இந்த 15க்கு என்னென்னு தேடிட்டுருக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன்லேயே பாருங்கள் குட்டுன்னே கொடுத்துட்டாங்க 3. அப்போ இந்த 3 ஒன்று தானே ஆன்சராக வரும் இல்லையா. அப்போ நம்ம அடுத்த லெட்டருக்கு போயிடணும், அடுத்து பாருங்கள் இந்த 13க்கு என்னென்னு கண்டுபிடிங்க, 13க்கு வந்து எம்னு வரும். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் எம் எங்கே இருக்குது, இதில் ஈவினிங் இருக்குது, இதில் டி தான் வந்திருக்கு, இதில் பாருங்கள் எம் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்த வினா, இந்த மாதிரி நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் கேட்குறாங்க, இந்த கொஸ்டின் மார்க்கிட்ட என்ன நம்பர் வரும் கேட்குறாங்க. சரி வாங்க, இந்த மற்ற நம்பர்லாம் எதை வச்சு போட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த 5, 4 இந்த ரெண்டு நம்பரை வச்சு தான் இந்த 1 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ எப்படி வந்திருக்கலாம், 5-4 போட்டிருந்தீங்கன்னா 1 வந்துருக்கலாம் இல்லைங்களா, அதை அப்படியே வச்சுக்கோங்க 1 வந்துருக்கலாம். அடுத்து இந்த 7 இந்த 2 இதை வச்சு தான் 125 வந்திருக்கும். அப்போது 7-2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது, 5 தான் கிடைக்குது, ஆனால் 125 நமக்கு இதை அப்படியே வச்சுக்கோங்க 9-3. ஸோ இதை கழி 9-3 இதை கழித்தோம்னா 6 கிடைக்குது. ஓகேங்களா, 6 நமக்கு ஆப்ஷனில் பாருங்கள் 6 கிடையாது, அப்போ அதை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்து பாருங்கள் 11-8. ஸோ 11-8 இதை கழிக்கும்போது 27 ஆன்சர் வரணும். இது இதை கழிக்கும்போது நமக்கு 3 தான் கிடைக்குது. ஓகேங்களா, இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 5-4 கழித்தா 1 வருது, இந்த 1 வந்து கியூப் 3 பெருக்கியிருக்காங்க. ஸோ கியூப்னா 1 இல்லை, ஒரு நம்பரை 3 பெருக்கிறது. இப்படி பெருக்குனா 1×1×1 என்னங்க வரும், 1 தான் கிடைக்கும். இப்போ 7-2 5 கிடச்சிச்சுங்களா, இப்போ 5-3 போடுங்க, 5-3 போட்டால் 125 கிடைக்கும். அப்போ வந்துருச்சா, இந்த ஆன்சர் வந்துருச்சா, வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் பாருங்கள், 11-8 போயிடுச்சுன்னா 3 கிடைக்குது. இந்த 3 கியூப்னா 3
3 × 3 × 3 போட்டோம்னா என்னங்க கிடைக்குது, 27 கிடைக்குது. ஸோ அந்த 27 ஆன்சர் வந்துருச்சா? வந்துருச்சு. அப்போ இந்த 9 3 இதை நான் கழிச்சிட்டு க்யூ பண்ணேன் அப்படின்னா எனக்கு நான் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ கழிச்சு 6 வருது, 6 3 டைம் போட்டு போயிருக்குன்னா 216ன்றது நமக்கான விடையாக கிடைக்கின்றது. 216 ஓகேங்களா, 216 அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடுபட்ட எண்ணை காண்க, மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இது நிறைய இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டாக்டிக்ஸாக யோசிச்சாலே போதும். இந்த உள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சாலே போதும். உதாரணமாக இந்த 27 எப்படி வந்துச்சு? ஸோ இந்த 3 நம்பரை சம்திங் ஏதோ கூட்டியிருக்காங்க, கழிச்சிருக்காங்க, பிரிக்காங்க. ஸோ அதனால் வந்திருக்கு. இந்த 38 எப்படி வந்திருக்கு? இந்த 3 நம்பரை பெருக்கியிருக்காங்க, கழிச்சிருக்காங்க, ஓர்த்துருக்காங்க, ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்திருக்குது. அப்போது இந்த 3 நம்பரை நம்ம அந்த மெத்தடில் செய்யும் பொழுது இங்கே நமக்கான விடை வந்துடும். சரி வாங்க என்ன செஞ்சுருக்கணும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 27ன்றது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பாருங்கள், இந்த 4 7 பெருக்குங்க, 28 கிடச்சிச்சுங்களா? 28 அது கூட இந்த மேலே உள்ள 1 கழிச்சிருங்க, 27 கிடச்சிருச்சா? ஓகேங்களா. சரி, இது சரியாக தவறா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அடுத்த காலம் பார்க்கணும். இந்த 38 இதே மெத்தடில் வந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த 5 8 பெருக்குங்க, 5 8 40 மேலே உள்ள இந்த 2 கழிங்க, கழிச்சா 38 கிடைக்குது இல்லைங்களா. அப்போது இந்த டாக்டிக்ஸில் தான் இந்த சம்மை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே நம்ம பிரச்சனையே கிடையாது. என்ன செஞ்சிடலாம், இந்த 6 9 பெருக்கு பிரிக்கிறலாம். 9 × 6 54 இந்த 54 கூட இந்த 3 நம்ம கழிக்க போகிறோம். கழிச்சா 51ன்றது நமக்கான விடை சி. புரிஞ்சுங்களா? இது அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா கடைசியாக இந்த நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ்லேருந்து தான் வந்திருக்குது. அது எந்த மெத்தடில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே கெஸ் பண்ணி போட்டு பார்க்கணும். ஸோ அப்படி ரெண்டுமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு அப்படின்னா 3வது அதே மெத்தடில் தான் இருக்கும், அதே ஆர்டர் தான் இருக்கும். அடுத்த வேணால் பார்க்கலாம். இந்த கொஸ்டினும் மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்ணை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 3 படம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 படத்தில் உள்ள நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். இந்த எல்லா நம்பருமே ஒரு வர்க்க எண், ஸ்கொயர் நம்பர். பொதுவாரமாக இந்த 16 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 14 16 25 5 25 36 66 36 49ன்றது 7 7 49. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும். இந்த 81 எடுத்து பாருங்கள், 9 9 81. அப்போது கண்டிப்பாக இது ஸ்கொயர் நம்பரை வச்சு தான் வந்திருக்குது. சரி, இப்போ நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க, இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போது இந்த சம்ஸை பொறுத்தளவு இந்த சென்டரில் உள்ள நம்பர் தான் முக்கியம். என்ன அப்படின்னா, இந்த 22 அப்படின்றது வெளியில் உள்ள இந்த 4 பேஸ் பண்ணி தான் இந்த 22 வந்திருக்கும். ஓகேங்களா. அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 4 நம்பரை ஃபஸ்ட்டு கூட்டி பாருங்கள். கூட்டி பார்த்தா இந்த நம்பரை விட பெரிய நம்பராக போகுது. அப்போது அப்படி நம்ம செய்ய முடியாது. அப்போ இன்னும் நம்ம நம்பர்ஸஸ் குறைக்கணும். அப்போ எப்படி குறைக்கலாம், இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்கொயர்லேருந்து வெளியெடுக்கலாமா? இந்த 16 நான் எப்படி எழுதலாம், 4 எழுதலாம், 14 16. இந்த 25 5 25 எழுதலாம். இந்த 36 66 36 எழுதலாம். ஓகேங்களா. இந்த 49 7 7 49 எழுதலாம். அப்போது இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 4 5 9 9ங்களா. அடுத்து 9 6 15 15 7 22 இப்போ வந்துருச்சுங்களா. இந்த 22 தானே உள்ளே இருக்குது. அதே மாதிரி இந்த பாக்ஸும் அப்படி தான் அமைஞ்சிருக்கும். அப்போ இந்த பாக்ஸும் அப்படி தானே அமைஞ்சிருக்கும். இதில் தானே எக்ஸ் இருக்குது, இதானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம இந்த பாக்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இதில் பாருங்கள், 3 3 9. ஸோ இந்த இடத்துல 3 போட்டுக்கலாம். 64ங்களா, 8 8 64 போட்டுக்கலாம். இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 1 1 1 1 இருக்குன்னா 1 தான். ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றது தெரியல. ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன வரும்னு தெரியல. சரி, இப்போ நம்ம ஆனால் இந்த 4 நம்பரையும் கூட்டினா தான் 16 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன செஞ்சலாம் அப்படின்னா, 8 + 1 + 3 + x. இந்த எக்ஸுன்றது என்னன்னு தெரியல. இந்த நம்பர்
இந்த நாலு நம்பரையும் கூட்டினா தான் நமக்கு 16 கிடைக்கும் இல்லைங்களா. ஓகே, இந்த நாலையும் கூட்டினா தான் 16 கிடைக்கும். சரி, இந்த எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை விட்டு மீதி மூணையும் கூட்டுங்க. கூட்டினா எவ்வளோ கிடைக்குது? 8 1 9, 9 3 12. அப்போது 12 + x = 16 கிடைக்குதா? நமக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 12 அங்கிட்டு போகும்போது -12 ஆகும். இப்போ கழிச்சு போட்டிங்கன்னா 4 கிடைக்கும். 16 + 12 = 4. எனவே இந்த இடத்துல வரக்கூடிய மதிப்பு 4. ஓகேங்களா, அந்த இடத்துல வரக்கூடிய மதிப்பு 4 அப்படின்னு போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த 4ன்றது வந்து நமக்கு ஸ்கொயர் இல்லாத நம்பர். ஆனால் மீதியெல்லாம் ஸ்கொயர் நம்பர் இல்லைங்களா. இப்போ இந்த 4 ஸ்கொயர் பண்ணும், 4 × 4 16 கிடைக்கும். ஸோ இந்த 16 தான் நமக்கான ஆன்சர். புரியுதுங்களாங்க? ஸோ இதெல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ இங்கே வர ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கணும். ஆனால் நம்ம எப்படி செஞ்சோம்? ஸ்கொயர்லேருந்து வெளியெடுத்தானே செஞ்சோம். இப்போ இந்த 9 3 வச்சுக்கிட்டோம். அடுத்து பார்க்கக்கூடிய சமம் மிஸ்ஸிங் நம்பர் விடுபட்டு என்ன தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல என்ன வரும் அப்படின்றது தான். அப்போது இந்த மீதமுள்ள 3 பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதை வச்சு டாக்டிக்ஸாக யோசித்து நம்ம இந்த பாக்ஸில் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுக்கும்போது இந்த 1 2 கூட்டினா என்னங்க வருது? 3 வருதுங்களா. ஆனால் நமக்கு 5 வரணும். இதை கழிச்சோம்னா 1 வருது, நமக்கு 5 வரணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். இந்த 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4. இப்போ இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 5ன்றது வந்துருச்சுங்களா. ஓகே, அதே போல் இந்த பாக்ஸ் வாங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இது ரெண்டையும் கூட்டினா 13 நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து 3 பாக்ஸ் வாங்க. 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, இது ரெண்டையும் கூட்டினா 25 வந்துருச்சு. அப்போது இந்த 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இதை கூட்டும்போது நமக்கு 41 கிடைக்குது. ஸோ 41 தான் நமக்கான விடை. அடுத்தபடியாக ஒரு பர்சன்டேஜ் சதவீத கணக்கு. கொடுக்கப்பட்ட வட்ட வரைபடமானது ஒரு குடும்பத்தின் ஒரு வருட செலவினம் மற்றும் சேமிப்பை காட்டுகிறது. அக்குடும்பத்தின் மொத்த வருமானம் ரூபாய் 75,000 எனில் கல்விக்காக செலவிடப்படும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கல்விக்காக அவங்க 12% செலவு பண்ணுறாங்களாம். நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம் சரிங்களா. மொத்த தொகையை 100% வச்சுக்கணும். மொத்த தொகையை 100% சொல்லிட்டு வச்சுக்கணும். அப்போ மொத்த தொகை எவ்வளவு? 75,000. இப்போ கல்விக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கல்விக்கான பெர்சன்டேஜ் 12. இப்போ இதை அடிச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸ்டேட் டு ஸ்டேட்டாக தான் அடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா. அப்போ இந்த 100 இருக்கக்கூடிய 2 0 இந்த 2 0 நான் அடிச்சிட்றேன். மீதம் உள்ளது இந்த 12 750. இது ரெண்டையும் பெருக்குங்க. 750 × 12 1500. 750 0 0 0 900. 9000 ரூபாங்க. ஆன்சர் எங்கே இருக்குது? டியில் இருக்குது. ஸோ ஆன்சர் டி, 9000 தான் நமக்கான விடை. 9000. புரிஞ்சுதுங்களா? மொத்த தொகையை 100% வச்சுக்கணுங்க. மொத்த தொகை வந்து 75,000. இதில் கல்விக்காக எவ்வளோ செலவு பண்ணணும்னு எப்படி சொல்கிறாங்க? அப்போ கல்விக்காக 12% இல்லைங்களா. இப்போ இதை நீங்கள் போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இந்த 2 0 இந்த 2 0 நான் அடிச்சிடறேன். மீதம் உள்ளது 750, இந்த 12. இது ரெண்டு எப்படி இருக்குது? கிராஸாக இருக்குது. இப்போ கிராஸாக இருந்தால் பெருக்கணும். இப்போ 750 × 12 போட்டு பிறக்கினீங்கன்னா 9000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஓகே, இவ்வளோதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி கார்னவியலில் இவ்வளோதான் டைப்ஸு. அதாவது இன்னும் நிறைய டைப்ஸ் இருந்தாலும் இவ்வளோதான் மெத்தட்ஸு. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நன்றி.